தேவையே இல்ல 10க்கு 10 ரூமே போதும் பல லட்சம் கேரண்டி எப்படி தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க சென்னை அரும்பாக்கத்தில் பேருந்து நடத்துனரை குடிபோதையில் இருந்த பயணி தாக்கியதில் நடத்துனர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்த பயணி மீது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், வணக்கம். தற்பொழுது பயணி அவர் மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய பின்னணி என்ன, இந்த சம்பவத்தின் விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் இருக்கு, விரிவான தகவல்கள் சசி. சென்னையில் மாநகர பேருந்து நடத்துனர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல பயணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கு பதிவு தற்போது அடர்ந்து அவர் மீது பதிவுபட்டிருக்கிறது. குடிபோதையில் இந்த விவகாரம் நடைபெற்றதால் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் காயம் ஏற்பட்டு தலையில் தையல்கள் போடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிற நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா ஆற்று அருகே பயணிக்கும் மாநகர பேருந்து நடத்துனருக்கும் டிக்கெட் வாங்குவதில் தகராறு ஏற்பட்ட நிலையில் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் பயணி பேருந்து நடத்துனரை இருந்து தள்ளிய நிலையில் கீழே விழுந்து மாநகர பேருந்து நடத்துனர் ஜெகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அமிர்தகரை போலீசார் ஜெகன் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இன்று காலை 10 மணி அளவில் அவருக்கு உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் மற்ற மாநகர பேருந்துகள் நள்ளிரவு எதுவும் இயக்கப்படாமல் நேரம் சென்னையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் உடனடியாக அந்த பயணி குடிபோதையில் இருந்த பயணி தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை போலீசார் கைது செய்து தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்நிலையில் அவர் மீது தற்போது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரணம் அடைந்த ஜெகன்குமாரின் உறவினர்கள் நாகர்கோவில் இருந்து சென்னை வந்து கொண்டிருக்கிறார்கள். நடத்துனர் உடல் ஆய்வு மேற்கொண்டு அவர் உடலானது 10 மணிக்கு மேல் அல்லது 11 மணி அளவில் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்ல, 10க்கு 10 ரூமே போதும் பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.